Hi friends, welcome to GTrendz Tamil Footwear Review. என்னதான் இன்னைக்கு ஆன்லைன்ல ஃபுட்வேர் பர்ச்சேஸ் பண்ற அந்த ட்ரெண்ட் வளர்ந்திருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு ஆன்லைன்ல ஃபுட்வேர் பர்ச்சேஸ் பண்றப்ப ஒரு சில தயக்கங்கள் இருக்கதான் செய்யுது. இது தயக்கங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறத விட சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன்ல ஃபுட்வேர் ஆர்டர் பண்றப்ப உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாங்க ஜிடென்ஸ்ல இருந்து ஒரு சர்வே வந்து எல்லாத்திட்டையுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சர்வேல கலந்துகிட்டவங்க சொன்ன ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம வந்து பேச போறோம். ஸோ நீங்களும் அந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பெட்டரான சப்போர்ட் நீங்களும் கொடுக்க முடியும். இந்த சர்வே மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்ட ஆன்லைன்ல ப்ராடக்ட் ஆர்டர் பண்றப்ப கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய அந்த டவுட்ஸ் என்னென்னான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சைஸ். நான் ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறப்ப எனக்கு எது சைஸ் கரெக்டாக வருமா, எப்படி ஒரு சரியான சைஸை நான் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற டவுட் வந்து பொதுவாக பரவாயில்ல எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு டீட்டெயில் வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மேலே கார்ட்லேயும் வந்து அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம காலை ப்ராப்பராக சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணி அதுக்கு ஏற்ற இந்தியன் ஆர் யூகே சைஸ் நம்ம வாங்குறப்ப நமக்கு அது ப்ராப்பராக ஃபிட்டாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸில் இந்த அப்டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது தயக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ஒரிஜினாலிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் அது ஒரிஜினலான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது, யார்கிட்ட அந்த ப்ராடக்ட் வாங்குறது சரியான விதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பொதுவாகவே ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணக்கூடிய ஒரு ஆத்தென்டிக் செல்லராக அப்படிங்கிற செக் பண்ணி வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் விற்கிறவங்களோட செல்லர்ஸோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை நம்ம படித்து பார்த்தாவே மேக்ஸிமம் அதோட ஒரிஜினாலிட்டி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். தென் மூணாவது தயக்கம் எதுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிராண்டட் ப்ராடக்ட்டே நான் வாங்கினாலும் சரியான குவாலிட்டியில் அது இருக்கும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் தான். ஸோ இதுக்கு நம்ம மெயினாக பார்க்குற விஷயம் வந்து அந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் கேட். நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் கேட் என்ன இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லா ப்ராண்டுமே சரியான ப்ராடக்ட் தான் கஸ்டமர் கொடுக்குறாங்க, அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலுமே ஒரு சிலர் ஏமாத்தணும் அப்படிங்கிற ரீசெண்டாக ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாங்க, இந்த தவறுகளை பண்ண தான் செய்கிறாங்க, இதுக்கு ஒரு சிலர் பலியாகவும் செய்கிறாங்க. நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணுறப்பயே அது நிறைய ஆஃபரில் வாங்கியிருந்தீங்கன்னா மேனுஃபேக்சர் கேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருங்க. நீங்கள் ஆஃபரில் வாங்கின ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் கேட் ரொம்ப பழசாக இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காமல் அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன் கொடுத்துருங்க, நிச்சயமாக அவங்களோட காஸ்ட்டை சேவ் பண்ணும். நாலாவது தயக்கம் ஒரு காமனான தயக்கம் தான், இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் தான், கலர். நான் ஆர்டர் பண்ணுற கலரே தான் எனக்கு வருமா, இல்லை அதில் வேரியேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மேக்ஸிமம் வெப்சைட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் கலர் கோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரிஜினாலிட்டி ப்ராடக்ட்டில் என்ன ஒரிஜினல் கலர் இருக்கோ அதே கலரை முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இமேஜஸ் வந்து எடுத்து அதில் போஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே 100% கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்ப்போம், அந்த ஸ்க்ரீனோட ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வேறு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கலாம். அதனால ப்ராடக்டோட கலர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தெரியலாம். ப்ளூ வந்து லைட் ப்ளூவோ கொஞ்சம் டார்க் ப்ளூவோ தெரியலாமே தவிர, நான் ப்ளூ ஆர்டர் பண்ணால் எனக்கு ப்ரௌன் வரும் அப்படிங்கிற பயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தேவையில்லை. நீங்கள் என்ன கலர் பார்த்து ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே கலர் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்படி ரிசீவ் ஆகல அப்படின்னா யார் தப்பு, ரிட்டர்ன் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஆன்லைனில் எப்படி ஃபுட்வேர் வாங்குறங்கிற ஐடியாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஜிடென்ஸ்லேருந்து ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான சப்போர்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எங்கள் வெப்சைட்டுன்னு கிடையாது, எந்த வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போனாலும் அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எங்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களோட நீடை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆக தான் நாங்கள் சொல்லுவோம். இல்லை உங்களோட நீடை மட்டும் சொல்லி எனக்கு ஒரு ப்ராப்பரான ஃபுட்வேரை சஜெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாலும் அதுக்கான ஆன்சர்ஸும் எங்களோட சைட்லேருந்து நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த சப்போர்ட்டை ஜிடென்ஸ் வந்து நம்ம கம்யூனிட்டிக்காக ஃப்ரீயாகவே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வேற என்ன வேணும், நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக நம்பி ப்ராடக்ட்ஸாக வாங்கலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு பெட்டராக இருக்கிறதுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சர்வேவை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சின்ன ஹெல்ப்பும் பண்ணுங்கள். தேங்க்யூ.